ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர் இன்னைக்கு நான் ஒரு துணி கடை ஆரம்பிக்க போறேன் ஆமா ப்ரோ இன்னைக்கு நான் பிளே பண்ண போறேன் இந்த கடையை தான் ப்ரோ நான் வாடகை எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சுற்றி காட்டிக்கிட்டான் ஒரே ஒரு இதுதான் இருக்கும் இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே புதுசு புதுசாக நம்ம கட்ட போகிறோம் துணி எல்லாமே இதுக்கப்புறம் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி உங்களுக்கு சுற்றி காட்டலாம் தான் இங்க வந்திருக்கேன் பேர் எல்லாமே நம்ம மாற்ற போகிறோம் கம்ப்யூட்டருக்குள்ளே வந்தாச்சு இப்போ நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் அதாவது நமக்கு என்னென்ன துணியெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம ஆர்டர் பண்ணலாம் அதுக்கு இங்கே ஹோல்சேலர் அதாவது ஹோல்சேல் பண்ணுறவங்க நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த துணி தான் ஸ்டாக் இருக்க மாட்டேருக்கு ஃபர்ஸ்ட் இது ஆர்டர் பண்ணுவோமா ஓகே ஆட் டு கார்ட் கொடுத்தாச்சு இப்போ நம்ம பைக் கொடுத்துருவோமா அவ்வளோதான் பைக் கொடுத்தாச்சு இப்போ நம்ம ஆர்டர் பண்ணோன்னா நம்மளுடைய ஆர்டர் வந்து டேய் என்னடா அநியாயம் பண்ணுறீங்க இப்போ தாண்டா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு துணி கடை ஆரம்பிச்சு பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்தேன் துணி கொண்டு வந்து இப்படி ரோட்ல போட்டு போயிருக்காங்க சட்டி போயில்க சரி ஓகே இதுல இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்ப கலெக்ட் பண்ணதை கொண்டு போய் நம்ம இங்க அரேஞ்ச் பண்ணிடுவோமா இதுதான் ப்ரோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நம்ம கிட்ட பத்தே பத்து துணி தான் இருக்கு பத்து துணி தானே பத்துன்னு தான் நினைக்கிறேன் இதை வச்சு பிசினஸ் எப்படி டெவலப் ஆகுறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன் நிறைய பேர்த்துக்கு இன்ஸ்பிரேஷனாவும் இருக்கும் மோட்டிவேஷனாலும் இருக்கும் பாருங்க இந்த துணி கடை எவ்வளோ பெரிய துணிக்கடையாக மாறப்போகுது உலகத்தில் எல்லா பக்கமும் துணிக்கடையாக வரப்போகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்க இப்போ இந்த பத்து துணியை நான் இரநூறு டாலருக்கு வாங்கினேன் இப்போ தான் நம்ம பிஸ்னஸ் மூலையை யூஸ் பண்ணணும் இப்போ கம்ப்யூட்டர் வந்துட்டு ஸ்டாக் இருக்கிற ஸ்டாக் இது தான் ஓகேவா இதுக்கு ப்ரைஸ் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா நாற்பத்தேழு டாலர் வச்சிருக்காங்க அப்போது ஒவ்வொரு துணிக்கும் நமக்கு பதினேழு டாலர் லாபம் அவ்வளோதான் வச்சு செல் பண்ண சொல்கிறாங்க இன்னும் அதிகமாக வைக்கனாலும் வைக்கலாம் பட் ஸ்டார்டிங் தானே நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் மட்டும் வச்சு செல் பண்ணலாம் ஓகே அப்ரூவ் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இப்போ போய் நம்ம ஸ்டோரை ஓப்பன் பண்ணணுமாம்மா க்ளோஸ்டுன்னு இருக்குது தெரியுதா இதை ஓப்பன் கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சு இப்போது கஸ்டமர் வர ஆரம்பிச்சுருவாங்க ஓகே நம்மளுடைய ஃபஸ்ட் கஸ்டமர் வாங்காமா வாங்க வாங்காமா வாங்க உங்களுக்காக பத்து விதமான ட்ரெஸ் இருக்குது எது எடுக்கிறீங்க பார்த்து எடுங்க இது நிறைய ட்ரெஸ் எடுப்பாங்களாட்டு இருக்குது இன்னும் அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க வந்து பில் நான் தான் போடணுமோ ஏ பில் போடணும் ப்ரூ என்னுடைய ஃபஸ்ட்டு பில்லு சாமி கும்பிட்டு இருங்க மேலே கிரணும் சாமி எல்லாத்தையும் கும்பிட்டு பில்லை போடுவோமா இப்போ இதை பேக் பண்ணோம் ஓகே ரெண்டையும் பேக் பண்ணணும்னா பில்லு வந்துடுச்சு இப்போ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவோமா ஓகே கம்ப்ளீட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட்டை பண்ணியாச்சு ப்ரோ நெக்ஸ்ட் இன் டே நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு என்ட்ரா பண்ணுறேன் எனக்கு புரியல சார் இது லேடிஸ் ட்ரெஸ் சார் ஏ பிஸ்னஸ் மூலையினா அதெல்லாம் கூடாது யார் வந்தாலும் நம்ம செல் பண்ணி விட்டு இருக்கணும் சார் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க சார் கண்டிப்பாக சார் போட்டு என்ஜாய் பண்ணுங்க சார் ஓகே இப்போ பில் போட்டுருவோமா இதையும் போடு இதையும் போடு ஓகே என்ஜாய் பண்ணுங்க சார் லைனாக இவங்களே வராங்க ஒரு வேளை அவங்க வீட்டில் இருக்கிற ஒய்ஃபு இந்த மாதிரி யாராச்சுக்கு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக சரி ஓகே நமக்கு தேவை ஆர்டர் விற்றுச்சுன்னா போதும் ஓகே கம்ப்ளீட்டு போங்க எல்லோரும் வாங்க லைனாக அவ்வளோதான் ஸ்டாக்கே காலி எல்லாத்தையுமே நம்ம செல் பண்ணியாச்சு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல் ப்ரூ நம்ம இன்னைக்கு வாங்கின பத்து ட்ரெஸ்ஸையுமே செல் பண்ணி விட்டாச்சு நிறையா கஸ்டமர் வந்துட்டு கொஞ்சம் கோவிச்சுட்டு போகிறாங்க மேடம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்லா ட்ரெஸ்ஸாக நான் வாங்கி வைக்கிறேன் இரா க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் நம்ம ஸ்டாக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணோம் நம்மகிட்ட ஆயிரம் ரூபாய் இருந்துச்சு ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு ரூபா இருக்குது ப்ரோ இன்னுமே நம்ம ப்ராஃபிட் வச்சுருக்கலாம் பட் ஃபர்ஸ்ட் நாளுங்கிறனால இது பண்ணிட்டேன் பரவாயில்ல இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டாக் ஏற்றுவோம் இப்போ மறுபடியும் அதே ட்ரெஸ் வாங்குறனால வாங்கலாம் இது வாங்குறனால வாங்கலாம் இது வாங்குறனால வாங்கலாம் சரி இப்போ இது நூற்றம்பதுன்னு போட்டிருக்கு இதை வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆட் டு கார்ட் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர் இது ஒன்று வாங்கணும் கரெக்டு செல்ஃப் இன்னொன்று வாங்கி வச்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும் அது ஒன்று ஆர்டர் போட்டு விடுவோம் இன்னொன்று கூட போடு ஓகே ரெண்டு செல்ஃப் போட்டிருக்கேன் அப்போ தான் நம்ம இது பண்ண முடியும் கொஞ்சம் நம்ம துணியெல்லாம் நிறையா வைக்க முடியும் ஃபிட்டிங் ரூம் ஒன்று போட்டே ஆகணும் நிறையா பேர் போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க அதனால் ஃபிட்டிங் ரூம் ஒன்று நம்ம வச்சு விட்ருலாம் ஓகேவா நானூற்றம்பத்தெட்டு டாலரு நெக்ஸ்ட்டு இது ஒன்று இது ஒன்று ஏன்னா காசு காலியா ஓகே தேவையானது எல்லாமே நம்ம ஆர்டர் போட்டச்சு இப்போ நம்ம பை மட்டும் கொடுத்தோம்னா போதும் ஓகேவா இப்போ பாருங்கள் பிஸ்னஸ் எவ்வளோ ப்ராசஸ் ஸ்பீடாக நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியும் எல்லாத்தையும் கீழே போட்டே போங்கடாடி ஓகே இதை பிக்கப் பண்ணுறாடி இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோமா ஓகே பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு அந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் வைக்கிறது வந்திருக்கு அதாவது ட்ரெஸ் வைக்கிற ஸ்டாண்டு ப்ரோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை இப்போ இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டாண்டை வச்சு விடுவோம் ஓகேவா வேணுன்னா மாத்திக்கலாம் மாட்டிருக்கு பரவாயில்ல நெக்ஸ்ட்டு இன்னொன்னு ஆர்டர் போட்டிருக்கேன் இதையும் எடுத்துகிட்டு வா இதுவும் அதே தான் இதையும் பக்கத்துலயே வை சம அந்த ஸ்டாண்டை வச்சு விட்டு வச்சு ஃபிட்டிங் ரூம் ஒன்று வச்சுட்டு நீ ட்ரெஸ்ஸை போட்டு விட்டோம்னா வேலை முடிஞ்சுது பிக்கப் பண்ணுறான் ஃபிட்டிங் ரூம் இப்போதைக்கு பக்கத்திலேயே இருக்கட்டும் ஓகேவா ஃபியூச்சர்ல நம்ம டிசைன் எல்லாம் மாற்றிக்கலாம் எங்கடா காணா ஃபிட்டிங் ரூம்னு சொன்னாங்க ஓகே இப்போ இங்கே வை ஆ கேட் இங்கே இருக்கு சூப்பராக உள்ளே போய் நான் பார்க்க முடியாதாட்டு இருக்குது சரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் பிக்கப் பண்ணுறோம் அவ்வளவுதான் எல்லா ட்ரெஸ்ஸையும் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு விட்ரலாம் செம்ம நம்மகிட்ட இப்போ இத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் டூ நியூ டேவா ஓகே என்ன அழுத்திடலாம் இன்றைக்கி நமக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு ஓகே நம்ம நியூ டேவை ஸ்டார்ட் பண்ணி விடலாம் இப்போ நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணுவோமா ஓகே ஷாப் ஓப்பன் பண்ணியாச்சு ப்ரோ இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ டீப் இன்னும் நம்ம இதே கொடுக்கல ப்ரைஸ் செலக்ட் பண்ணவே இல்லை ப்ரோ நம்மட்ருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் அப்ரூவ் கொடுக்கணும் இன்னைக்கு பிரைஸ் கொஞ்சம் எச் போகுது இதை ஒரு ஐம்பத்தஞ்சுக்கு வைக்கலான்ட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் இது ஒரு முப்பத்தஞ்சா ஒரு முப்பத்தேழுக்கு அப்ரூவ் கொடு இது ஒரு முப்பத்தேழு ஓகே அவ்வளோதான் எல்லாத்தையும் ஓப்பன் கொடுத்தாச்சு இல்லை என்ன அதுக்குள்ளே வந்தாச்சா மேடம் அதுக்குள்ளேயவா ஓகே மேடம் கிளம்புங்க கஸ்டமர் நிறையா பேர் வரட்டும் அதுக்கப்புறம் போய் நம்ம பில்ல போடுவோம் ஓகேவா மேம் நேற்று வந்தீங்க சூப்பர் இன்றைக்கி நிறையா கலெக்ஷன் வந்திருக்கு என்னென்ன வந்திருக்கோ எல்லாத்தையும் பாருங்கள் மேம் ஏய் நீ எங்கட பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் தலைவா அமுக்கொடச்சு விட்ருவேன் ஃபிட்டிங் ரூமை தள்ளி வைக்கணும் கை செட்டி பார்த்துட்ருக்கான் நீ பில்லை போட்டு அனுப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான் செம சார் என்ன பார்க்குறீங்க சார் என்னங்க இப்போ இப்படி பார்த்துட்ருக்கான் டேய் ட்ரெஸ்ஸு தான்டா அதாண்டா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃபிட்டிங் ரூம் இருக்குது போட்டு போடுறா என்ன சொல்கிறான் ட்ரெஸ்ஸு எக்ஸ்பென்சிவா சார் இது நல்ல ப்ரைஸ் நல்ல குவாலிட்டியில் இருக்குது சார் அப்படி தான் சார் இருக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் சார் கவலைப்படாமல் வந்து இன்னொரு டைம் வந்து வாங்கிட்டு போங்க சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு ப்ரோ நிறைய பேர் வருட்டு சேராக பில்லை போட்டு அனுப்பலாம் ஓகேவா சார் பில் போடுறவங்க சாப்பிட்ருக்காங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் வந்துக்கிட்டே இருக்கேன் ஓகே மூணு பேர் வந்துவிட்டாங்க ட்ரெஸ்ஸு எக்ஸ்பென்சிவா நீ பில்லை போட்டு எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு அனுப்பி விட்ரலாம் ஓகேவா மேடம் வாங்க மேடம் வாங்க இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் அன்னைக்கு கொஞ்சம் ஸ்டாக்கு தான் இருக்குது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆஃபர் நெக்ஸ்ட் டைம் வரையில் நான் பண்ணித்தரேன் மேடம் பார்த்து எடுங்க மேடம் ஆ இங்கே தான் மேம் மேம் ட்ரையல் ரூம் மேம் ஒரு நிமிஷம் ஒன்றும் இல்லை மேடம் சும்மா கதவு தாழ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் இது இல்லை ஓகே பில்ல போட்டு அனுப்பு மேடம் நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரணும் ஓகேவா உங்களுக்காகவே நிறையா ட்ரெஸ்ஸு நான் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுக்குறேன் ஓகேவா பாய் மேடம் டே ஒரு பையன் போய் பார்த்து போட்டு பார்த்துட்டுருக்கான் ஒரு ட்ரெஸ்ஸை என்னால் நம்ப முடியல சரி பயன் இல்லை மொட்டையாடிச்சுங்கட்டி பையனை என்ன நினச்சிட்டேன் ஓகே பில்ல போடுறோம் பில்ல போடுறோம் இந்தாங்க வாழ்த்துக்கள் மேடம் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ப்ரோ அது பிரைஸை குறைச்சி வைக்கணும் மாட்டேருக்குதுங்க எல்லாரும் வந்து வந்து பார்த்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவின்ட்டு போறாங்க பட் ஸ்டாக் கம்மியா இருந்தாங்கட்டி வாங்குறாங்க பாத்தீங்களா இன்னும் ரெண்டே ரெண்டு ட்ரெஸ் தான் இருக்கு ப்ரூ செம ப்ராஃபிட் ப்ரூ அவ்வளவுதான் எல்லாமே செல் ஆயிடுச்சு ரெண்டு மட்டும் செல் ஆகல அதை ப்ரைஸை கம்மி பண்ணி விட்டோம்னா செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஐம்பது டாலருக்கு வச்சுடுவோம் டக்குன்னு அதுவும் பாருங்கள் செல் ஆயிரும் அது மறுபடியும் நியூ டே ஸ்டார்ட் பண்ண சொல்லுது ஓகே நியூ டேவை ஸ்டார்ட் பண்ணி விட்டுரலாம் கடை ஓப்பன் விடு இருக்கிற ஸ்டாக்கை டக்குன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம புதுசாக ஆர்டர் போட்டுடலாம்னு நினைக்கிறேன் நமக்கு பேமெண்ட் வந்துருக்குது ப்ரோ என்னன்னா வாடகை மாட்டிருக்குது பே பண்ணிட வேண்டிதான் தான் ரெண்டையுமே பே பண்ணியாச்சு பில்லு போட்டுறோம்ல அதுக்கு ஏதோ காஸ்ட்டு செலவாக மாட்டிருக்கு அதுக்கும் பே பண்ணியாச்சு ஏ இருந்த ரெண்டு ஸ்டாக்கை எடுத்துகிட்டு போயிட்டாங்க சம நீ புது ஸ்டாக்கு ஆர்ட்ரு போட வேண்டியதான் ஓகே மறுபடியும் ஹோல்சேலில் டே வேறு என்ன வேறு ப்ராடக்டே ஒரு லெவலப்பாக லெவலப்பாக தான் நமக்கு அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஸ்பெஷல் டிசைன் இது எல்லாமே லெவலப் ஆனால் மட்டும்தான் நமக்கு அன்லாக் ஆகும் டி எம்ப்ளாயி ஹையர் பண்ண முடியுமா சரி இருங்க நம்ம கொஞ்சம் ப்ராடக்டை நம்ம பை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்ப்ளாயி நம்ம இது பண்ணலாம் எம்ப்ளாயீஸ் ஆ எம்ப்ளாயீஸ் பாருங்க பேசிவு ஹண்ட்ரட் டாலர் கொடுத்தோம்னா போதுமா கேஷியர் தான் வேணும் ஏன்னா ஹையர் பண்ண முடியல பதினஞ்சாவது லெவல் போனா தானா ரைட்டு ப்ரூ பதினஞ்சாவது லெவல்னா அது வரைக்கும் நம்மளே தான் இது பண்ண மாட்டிருக்கு ஓகே இது எல்லாத்தையுமே பை கொடுத்தர்லாம் நெக்ஸ்ட்டு இன்னொரு செல்ஃப் எதுவும் அன்லாக் ஆகிருக்கு அதையுமே நம்ம பைக் கொடுத்துடலாம் ஓகேவா ஓகே எல்லா ஸ்டாக்கும் இரு எவ்வளோ ஸ்டாக் எடுக்க முடியுமோ எடுத்து மேடம் வெயிட் பண்ணுங்கள் ட்ரெஸ் எல்லாம் இருக்கேன் அவ்வளோதானா இந்தாங்க இந்தாங்க தாங்க உங்களுக்காக அடிக்கிட்டே இருக்கேன் வெயிட் பண்ணுங்கள் ஓகே நிறைய பேர் பில்லுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க டக்குன்னு நம்ம பில்ல போட்டு அனுப்பிச்சு ஆனால் இதில் லெவலப் ஆகுறது இதே மாதிரி துணி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் லெவலப் ஆக மாட்டேருக்குதுங்க ஆனால் பதினஞ்சாவது லெவலுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ செல்ஃப் போட்டு வச்சுருக்கேன்ட்டு அப்போ இன்னும் நிறையா செல்ஃப் வாங்கணும் மாட்டேருக்குது துணி போட்றதுக்குன்னே ஆமாம் இது செல் கொடுத்தனா அப்ரூவே கொடுக்காமல் கொடுத்துட்டோனோ ஒரு என்ன செல்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செல்ஃப் ஆர்டர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டு நிற்காமல் இந்த ப்ராடக்ட் வந்துக்கிட்டே இருக்க போகுது ஓகே இது எல்லாத்தையுமே பை கொடுத்துட்றோம் சமை இருங்க ஃபஸ்ட்டு இவங்கள பில்லை போட்டு அனுப்பிச்சிட்டு வாங்க மேடம் மேடம் சூப்பர் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்கேன் மேடம் ஓகே மேடம் இப்போ செல்ஃப் எல்லாத்தையுமே நம்ம வச்சு விட்ற வேண்டியதான் ஓகேவா எத்தனை கிட்டத்தட்ட அஞ்சு செல்ஃப் ஆர்டர் போட்டுறோம் அஞ்சு செல்ஃபுமே பார்த்தீங்கன்னா செல்ஃபாக இது என்ன ரேக்காக என்னென்னு தெரியல அது எல்லாத்தையுமே இப்போ நான் வச்சு விட போகிறேன் இந்த ரெண்டு செல்ஃப் இருக்கு ப்ரோ அந்த ரெண்டு செல்ஃபி வச்சு விட்டா வேலை முடிஞ்சு இப்போ பாருங்கள் நாளைக்கு மட்டும் வியாபாரத்தை விச்சுக்கிட்டு போக போகுது அந்த அளவுக்கு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நான் ஏற்றி வைக்க போகிறேன் எல்லாத்துலேயும் இதை போட்டு இன்னும் நிறையா ஆர்டர் இப்போ போட போகிறேன் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான டேல மட்டும் பாருங்கள் எவ்வளோ ஆர்டர் பண்ணுறன்னு மட்டும் ஓகே இருந்தது எல்லாத்தையுமே போட்டு விட்டாச்சா இன்னும் நம்ம இன்னும் புது ஆர்டர் நிறையா போட போகிறேன் என்னென்னா ஹோல்சேலரில் போயிட்டு நெக்ஸ்ட் இதை போடுவோமா ஓகே இன்னும் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருக்கேன் அதுவும் வந்துச்சுன்னு வைங்க அதையும் டக்குன்னு இது பண்ணி விடலாம் அது இப்போ வராதா புது டேனா டே ஸ்டார்ட் பண்ணதுக்கு தான் வருமோ சரி ஓகே

ஸ்டோர் மேனேஜர் கிடையாது நம்ம ஸ்டாக்கில் போயிட்டு எல்லாத்துக்குமே ப்ரைஸ் ஏற்றப்பறோம் இது ஐம்பது டாலர்னு இருக்கா நம்ம ஒரு ஐம்பத்தி மூணு டாலர்னு செல் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு இது முப்பத்தேழுன்னு இருக்கிறத ஒரு நாற்பதுன்னு போட்டுவிடு நெக்ஸ்ட்டு இதையும் ஒரு நாற்பதுன்னு போட்டுவிடு ஓகேவா அவ்வளோதான் இப்போ கேட்டு மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா வேலை முடிஞ்சது ஸ்டோரை ஸ்டோர் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க ஆடி ஆஃபர் போய்கிட்டு இருக்குமா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோமா அந்த ஒன்றுக்கு உண்டான ப்ரைஸே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தாம்மா வாங்காமா வாங்க வாங்காம்மா வாங்க வாங்க சார் வாங்க உங்களோட ஒய்ஃபுக்கு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சார் அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் மாஸ்க் காட்டுவீங்க வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ கிடையாது எடுங்கம்மா எடுங்க உங்களுக்கு ஃபிட்டிங் சூப்பராக இருக்குமா எடுங்க 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 சார் என்ன ரொம்ப ரெண்டு ட்ரெஸ் எடுங்க சார் நல்லா கம்மி ரேட்டில் தான் போய்கிட்டு இருக்கு ஸ்டாக் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே குறைஞ்சிரு சார் எடுங்க 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 ஆடா அதுக்குள்ளே பில்லு போடான்ட்டிங்கன்னா ரெண்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க சார் பார்த்துக்கலாம் ஆ உங்களுக்கு இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்கும்மா இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போங்கம்மா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்களா ஓகேம்மா மாற்றுங்க மாற்றுங்க மேடம் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் பில் போடுறதுக்கு சார் வந்துகிட்டு இருக்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நமக்குன்னு தனியாக வீடெல்லாம் இல்லையா இந்த கேமில் வீடு இந்த மாதிரி எந்த மேட்ருமே இல்லையா ரைட்டு அப்போ லெவலப் ஆக லெவலப் ஆக லெவல் ஸ்டார் அப் லெவல் லெவலாக இருக்குது இப்போ தான் ஓகே இப்போ எல்லாத்துக்கும் நான் பில்லு போட்டு அனுப்பிச்சேன் ஏன்னா ஒரு ஒரு நீதும் எடுத்துகிட்டு வரீங்க ஒரு நாலஞ்சு எடுத்துகிட்டு வாங்க சார் அவ்வளோதான் எல்லாத்தையும் பில்லு போட்டு அனுப்பியாச்சு அப்போ ஸ்டார் போட்டுருக்கறதா லெவல்னா ரொம்ப 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 லேட் ஆகும் ப்ரோ இங்க பாருங்களேன் நம்ம எத்தனை ட்ரெஸ்ஸை வித்து கொஞ்சம் கொஞ்சமா இதாகி லெவல் த்ரீ போனோம்னா நமக்கு பொம்மையெல்லாம் வந்துருமாட்டிருக்குதுங்க ஆமா லெவல் த்ரீனு கொஞ்ச நேரத்துல போயிடுவேன் இந்த ட்ரெஸ் எல்லாம் வித்துட்டோம்னா ஸ்டாக் ஏதாச்சும் குறைஞ்சிருக்கா குறஞ்சா அந்த ஸ்டாக்கை போட்டு விட்டுற வேண்டிதான் நம்மகிட்ட காசு வந்துக்கிட்டே இருக்கு வர வர ஸ்டாக் போட்டுக்கிட்டே இருக்கு நம்ம ப்ரோ அதுதான் கான்செப்டே இறங்க சார் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் வரட்டும் அதுக்கப்புறம் பில்ல போடுறேன் ஓகேவா எனக்கு எம்ப்ளாயி மட்டும் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஆனால் பாஞ்சாத் லெவலுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப நாள் ஆகும் பாஞ்சாது லெவல் போகிறதுக்கு பரவாயில்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போய் பாஞ்சாவது லெவல் போய்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கு ஸ்டோர் மேனேஜர்னு கொஞ்சம் ரேட் ஏத்தறேனா ஏத்தலாம் பட் வேணாம் வெயிட் பண்ணுவோம் புது புது கலெக்ஷன்ஸ் நம்ம லெவலப்பாக லெவலப்பாக வரும்னு நினைக்கிறேன் ஓகே பில்ல போட்டு அனுப்பிடலாம் சார் என்ன ஒரு ட்ரெஸ் தான் வாங்குறீங்க நிறைய எடுத்துகிட்டு போங்க சார் ஆ இவங்க பாருங்க எப்படி நிறையா ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க மேடம் இன்னும் ரெண்டு கலெக்ஷன் எடுத்துகிட்டு வாங்க மேடம் நான் பார்த்துக்கிறேன் டிஸ்கவுண்ட் இருக்குது மேடம் உங்களுக்காக மட்டும் பாய் மேடம் ப்ரூ லெவல் த்ரீ போயாச்சு ப்ரூ இனி பொம்மை இதெல்லாமே நம்மளால வைக்க முடியும் சாம லெவல் தான் அந்த பொம்மை அன்லாக் ஆகுது ஓகே இருங்க இப்போ கொஞ்சம் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் வியாபாரத்தை முடிச்சிட்டு நம்ம அந்த பொம்மை அந்த மேட்டர்லாம் பார்க்கலாம் ஓகேவா வாருங்க மேடம் பாய் கூட்டம் கூட்டமாக வந்தாங்கன்னா பரவாயில்ல ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்காங்க வாங்க 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 மேடம் வாங்க சரி பொம்மை போய் பார்ப்போமா ஹோல்சேலர்ல ஃபர்னிச்சர்ல அங்கே பாருங்க பொம்மன்லாம் கயிறு செல்ஃபு ஸ்டாண்டு உமனு ஓகே மேன் ஒன்று வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு உமன் ஒன்று வாங்கிக்கலாம் வேற ஏதாச்சும் பிராண்ட்டு ஓ தனியாக நம்ம அஃபிஷியலாக பிராண்டோட கொலாப் பண்ணிக்கலாம் இருக்குதுங்க ஓகே அதையும் ஒரு டீல் போட்டுடலாம் அதோட சாம இதையும் பைக் கொடுத்துடலாம் இனி எல்லாத்தையும் ஸ்டாக்கை வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இருங்க இவங்க நாலு பேர் வாங்கட்டும் அதுக்குள்ளே இது எல்லாத்தையுமே நம்ம வச்சு விட்றலாம் ஓகே உமன் பொம்மை ப்ரோ உமன் பொம்மையை நம்ம கண்ணாடியோரம் வச்சு விடலாம் ஓகே கண்ணாடி வர இங்கே வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஓகே வச்சு விட்டாச்சு ஐயோ ட்ரெஸ் இல்லையோ உமனுக்கு ட்ரெஸ் போட்டு விடணுங்க சரி இருங்க இது எல்லாத்தையும் செல் போட்டு விட்ரலாம் வாங்க 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 டக்கு டக்குன்னு வாங்க எல்லாத்துக்கும் பில்லை விட்டு போய்கிட்டே இருக்கேன் நாளைக்கு என்ன பணப்பரா பணக்காரனாகறனா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் ஓகே அதையும் சுட்டாச்சு ப்ரோ அதுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு ஒன்றும் ப்ரோ ஒருவேளை அதுக்கு ட்ரெஸ்ஸே போட முடியாதோ என்னன்னு தெரியல ட்ரெஸ் போடுற மாதிரி இருந்தால் இருக்கும் ப்ரோ புதுசானலாம் கழிச்சுங்க பாருங்க ப்ராண்டோட நம்ம கொலாப் பண்ணோன்னே நமக்கு பாருங்க பேண்ட்டு டீஷர்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டிஷர்ட்டு இன்னொன்று வேற வந்திருக்கு சரி இது எல்லாத்தையும் நம்ம ஆர்டர் போட்டு விடுவோமா ஓகே இப்போ இதெல்லாத்தையும் பைக் கொடுத்துரு வந்துச்சுன்னா ஒரே ஒரு பனியை எடுத்து நம்ம அந்த பொம்மைக்கு போட முடியுமான்னு செக் பண்ணி பார்க்குறேன் ஓகே இதில் ஆ இந்த டிஷர்ட் ஒன்று எடுத்துக்கேன் ட்ரெஸ் அப்பு அப்பாடி ட்ரெஸ் போடுற மாதிரி இருக்குது ப்ரூ கூட பயந்துட்டேன் ட்ரெஸ் போட முடியாது என்னமோன்ட்டு நல்லா வேலை பொம்மைக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்றான் அப் ஃபேண்ட் ஒன்று போட்டுச்சு அப்பாடி இப்போ தான் உயிரே வருது உமனுக்கு உமன் ட்ரெஸ் தனியாக போட்டு விடணுமாமாங்க சரி ஓகே இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம அப்படியே மாட்டி விடலாம் அவ்வளோதானா செல்ஃபில் கம்மியாக தான் ப்ரோ வைக்க முடியுது சரி மீதி இங்கே மாட்டி விடு டே கேட்டை யாரோ க்ளோஸ் பண்ணி விட்டா ஓப்பன் விட்றான் கஸ்டமர் வர்றப்ப இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி இதெல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம கீழே இந்த இடத்துல இப்போதைக்கு விடுவோம் ஃபியூச்சரில் எடுத்து இது பண்ணிக்கலாம் அங்கே ரேக்கே இல்லை ப்ரோ ரேக்கு நம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால இப்போதைக்கு இங்கே வச்சு விட்றேன் டே லேடிஸ் ட்ரெஸ் ஒன்று ஆர்டர் போட்டு விட்றான் லேடி ட்ரெஸ் இது ஒன்று ஆர்டர் ஐயோ காசு இல்லை ப்ரோ நீ வந்து வாங்கினாங்கன்னா தான் எங்கிட்ட காசு திஸ் ப்ராடக்ட் நாட் அவைலபிளா மேடம் ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு மேடம் பேண்ட்டு தானே இருங்க பேண்ட் எங்கேயும் இருக்கும் ஆ இந்த பேண்ட்டு தானே கேட்டீங்க பேண்ட் இருக்குது ஓகே இங்கே நம்ம ஃபில் பண்ணி விடலாம் மேடம் நீங்கள் கேட்ட ப்ராடக்ட் இருக்கு போங்க மேடம் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் சரி இதை செல்ல போட்டு விட்டு நம்ம காசு வச்சு முதல்ல ட்ரெஸ்ஸை போட்டு விடலாம் ஓகேவா ஓகே இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா ஹோல்சேலரில் இது ஒன்று ஆர்டர் போடு நெக்ஸ்ட்டு ஃபேண்ட்டுக்கு லேடி ஃபேண்ட்டு இதை போட்டு விட்டுரலாமா அதுவும் கரெக்டு தான் சரி இன்னும் கொஞ்சம் காசு வரட்டுன்னு பை கொடுத்துடலாம் சரி அந்த காசு வந்துருச்சு செம இப்போ பை குடுறோம் பை அவ்வளவுதான் ப்ரோ இப்போ இவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டுற வேண்டிதான் நெக்ஸ்ட் அதே மாதிரி மேலே ஒரு டாப் எடுத்து அந்த டாப்பே போட்டு விட்டுரு அவ்வளோதான் ப்ரோ இப்போ தான் ப்ரோ நிம்மதியா இருக்கு இவ்வளோ நேரம் பார்க்கவே முடியாது இருந்துச்சு இப்போ தான் நல்லா இருக்கு சரி அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம உள்ள வச்சு விடலாம் ஆ வச்சுடு சூப்பரு பில்லுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா வந்துட்டேன் வந்துட்டேன் என்ன ஒரு ட்ரெஸ் தான் வாங்குறாங்களா சூப்பர் சார் மூணு செம சம வாங்க 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 ப்ரூ கஸ்டமர் நிறைய வர ஆரம்பிச்சிட்டானுங்க ப்ரூ கொ சொ கொஸனு இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் செல்ஃப் வைக்கணும் ஸ்டாக் பற்றாக்குறையினால செல்ஃப் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு வச்சுடணும் பெரிய செல்ஃப் எதோ ஒன்று இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஹோல்சேலரில் ஃபர்னிச்சர் அவ்வளோதான் நட செல்ஃபு பெரிய செல்ஃபெல்லாம் எதுவும் இல்லையா செல்ஃப் நூற்றம்பது ஒன்று இருக்குது ஸ்டாண்டுன்னு ஏதோ ஒன்று இருக்குது ஸ்டாண்டில் என்ன பண்ணோன்னு தெரியல தெரியுங்க இந்த செல்ஃப் ஒன்று நம்ம பை பண்ணி பார்ப்போம் அந்த ஸ்டாண்டில் என்ன வைக்க முடியும்னு பார்த்துடலாம் ப்ரூ ஆர்டர் போட்டு அடுத்த செகண்டே வந்துடுறாங்க நம்ம ஆளுங்க ஓகே இதை பிக்கப் பண்ணிக்கேன் ஸ்டாண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே வச்சுட்றேன் இதில் என்ன வைக்கலான்னு தெரியல ட்ரை பண்ணி தான் பார்க்கணும் ஓ ஃபுல்லாக அடுக்கி வச்சுக்கலாமா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடுக்கி வைக்கலாம் மாட்டேருக்கு இது பார்த்தா கரெக்டாக வந்துட்டாங்க கஸ்டமர் இனி இதை எல்லாத்தையும் நம்ம செல் போட்டு விட்றலாம் ப்ரோ ஐயாயிரம் டாலருக்கு நான் செல் பண்ணிட்டேன் ப்ரோ ஐயாயிரம் டாலரில் பிஸ்னஸ் எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா சம நம்ம கடைக்கு இதெல்லாமே வாங்கி போட்டிருக்கோம் நீ போக போக இதெல்லாமே நம்ம வாங்க மாட்டோம் அதெல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டாக தான் ப்ரோ மாறும் இதுதான் ப்ரோ பிஸ்னஸ்ஸு கடைசி கஸ்டமர் இவங்களுக்கு நம்ம செல்ல போட்டு விட்டு நாளை ஓப்பன் பண்ண வேண்டியது தான் சரி கடையை க்ளோஸ் பண்ணு சாம நீ போக போக இதுக்கு பேரெல்லாம் மாத்தலாம்னு நினைக்கிறேன் நம்ம துணி கடைக்கு என்ன பேரு வைக்கலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்பவே நம்ம பிஸ்னஸ் சீக்கிரமாவே டெவலப் ஆக போகுது ஏன்னா நமக்குன்னு வீடு காரு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருந்திருக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் இல்லையாட்டு இருக்குதுங்க தான் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கணும் மாட்டிருக்கு பாத்தா நீ எனக்குன்னு வீடு எனக்குன்னு ஒரு இது அதெல்லாம் கொடுத்துருக்கலாம்ல துணிக்கடையிலேயே வாழ்க்கை போயிட பார்த்தா சரி என்னன்னு தெரியல போக போக லெவலப் ஆனா தான் தெரியும் சரி ப்ரோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம துணி கடை பிடிச்சிருந்துச்சின்னா நான் இதெல்லாம் இன்னும் பிளான் பண்ணி பண்ணல நான் பாட்டுக்கு அப்படியே தோணுச்சு டக்கு டக்குன்னு பிஸ்னஸ் டைம் வேறு நிறைய ப்ரெஷர் வேறு அதனால என்னுடைய துணி கடையை நான் இப்போதைக்கு அப்படியே கொஞ்சோண்டு டெவலப் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு இப்போ எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு இது இல்லாமல் என் கையில் பணமும் இருக்கு ஆயிரத்தி ரூபாய் இருக்கு கிட்டத்தட்ட ஓகேவா அப்படி செம்மையா சீக்கிரமாகவே இது எவ்வளோ பெரிய ஸ்டோராக மாறப்போகுதுன்னு மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக மாத்துறேன் சரி ப்ரோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வேற லெவல் இண்டஸ்ட்ரியான ஒரு கேம் பிளே வீடியாவும் சந்திக்கிறேன் ஒரு டாடா பாய் பாய் சி கைஸ் எல்லாருக்கும் பாய்